ஆமாம், எனக்கு ஆன்மீக போதை அதிகம், கடவுள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சத்தியம் மட்டும்தான் நான் பேசுகிறேன், அதனால் என்ன பண்ணாத பார்க்காத. எல்லோருக்கும் வணக்கம். எனக்காக 40 நாட்கள் என்ற வகுப்பு வந்து இப்போது திண்டுக்கல் மாவட்டம் சிவயோகி பசுமை இல்லத்தில் நடந்துகிட்டு இருக்கு, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த கிளாஸ் வந்து திங்கக்கிழமை ஆரம்பிக்க வேண்டியது, ஒரு 2 நாள் பேக்கில் புதன்கிழமை தான் ஆரம்பிச்சிருக்கார் ஐயா, அதனால் இன்றைக்கி வர முடியல ஐயா அவங்கள, அதனால் வந்து இன்றைக்கி வந்து அங்கேயே நடத்துகிறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே சத்சங்கம் வந்து பிரேக்கே ஆகாது, அதனால் வந்து இதை வந்து பிரேக் இல்லாத நடத்தணுன்றதுக்காக எங்களை பணிச்சிருக்காரு. எனக்கு அது காலையில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்பில் வந்து மேடம் போட்டிருக்காங்க, இன்றைக்கி சத்சங்கம் வந்து சிவயோகி பசுமை இல்லத்தில் இருக்குதுன்னு, எனக்கு கொஞ்சம் பக்குன்னு ஆகிடுச்சு. இன்றைக்கி ஆள் யாருமே வரலன்னா நம்ம என்ன பண்ணுறது, ஏன்னா எல்லாருக்கிட்டுமே அது இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படியும் ஒரு 10 பேர்னா இருக்கீங்க என் பேச்சை கேட்குறதுக்கு, இந்த சத்சங்கம் நடத்துறதுக்கு ஐயா இல்லைனாலும் வரத்துக்கு தயாராக இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதன் அடிப்படையில் இப்போ வந்து நான் ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் பேசலான்ட்ருக்கேன், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜீவா சார் வந்து பேச இருக்காரு. இப்போது வந்து இந்த இப்போ எந்த அடிப்படையில் நான் இங்கே பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா அவங்க வந்து சில இந்த பொன்மொழிகள்லாம் போட்டு வர்றார் வாட்ஸ்அப்பில், டெய்லி ஒரு பொன்மொழிகள். என்னுடைய பழக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதை படித்தா பொதுவாக வந்து ரொம்ப நல்ல சிறப்பாக தான் இருக்கும், ஆனால் காலகட்டத்தில் அது வந்து மைண்டில் இருக்காது, அதனால் வந்து நான் ஒரு நோட் போட்டு எழுதுக்கிறது, ஒரு நல்ல நல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சத மாதிரி எழுதிட்டு வர்றது. அதில் வந்து ஒரு 10 விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்த 10 வரைக்கும் நான் இப்போ உங்ககிட்ட சும்மா பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். அதுக்கு இதோடு நான் இதை 10 முடிஞ்சோடனே நான் என்னுடைய பேச்சை முடிச்சிக்கலான் இருக்கேன். எதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஐயா அவனுடைய ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல அழகாக சொல்கிறார், நம்ம வந்து சந்தோஷமாக வாழணும், அதான் அவன் வாழ்க்கையை நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சந்தோஷமாக வாழணும், சந்தோஷமாக வாழணுன்றது தான் மெசேஜ். நம்ம எதுக்கு இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு 100 பேர்கிட்ட சர்வே எடுத்து பாருங்கள், ஏன் நான் இந்த உலகத்தில் இப்போ நான் எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கொ�என்ஜாய் திணறுவாங்க, அடிப்படை வந்து என்ஜாய் பண்ண வந்துருக்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த விஷயத்தை வந்து ஸ்கூலில் சொல்லித்தரணும், நியாயப்படி ஸ்கூலில் வந்து பசங்களை கூட போய் சேர்க்கும்போது எல்கேஜிலிருந்து வந்ததே வந்து சந்தோஷமாக இருக்குது தான் நம்ம வந்திருக்குறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு பாடத்திட்டம் தான் இருக்கணும். ஆனால் தலைகளாக நடக்குது, அந்த குழந்தைங்களை வந்து வீட்டில் சந்தோஷமாக இருக்குது, அங்கே போனவுடனே ஒரு மாதிரி பண்ணிடுறாங்க, இருக்கிற சந்தோஷத்தையும் பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த அடிப்படையில் வந்து அழகாக சொல்கிறார், ஆனந்தம் சந்தோஷன்றது நம்மளுடைய ஆழ்ந்த புரிதலின் நிமித்தம் உள்ளிருந்து சுரக்கக்கூடிய ஒரு அற்புத ஊற்று. இது ஒரு நல்ல முக்கியமான ஒரு டாப்பிக்கே சொல்லுவார், ஆனந்தம் என்பது புரிதலின் நிமித்தம், நல்ல ஒரு ஆழ்ந்த புரிதல் நீங்கள் ஏற்பட்டுச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆனந்தமான ஒரு மனநிலை வந்துடும். அந்த புரிதல் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் படிப்படியாக தான் வரும், சந்தோஷமாக நம்ம பிறந்திரு நோக்கம் சந்தோம் ஆனந்தமாக இருக்கணும்னு அந்த 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 செய்தி மட்டும் இருந்துட்டால் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது, அதுக்கு கொஞ்சம் புரிதல் தேவைப்படுதும். அந்த புரிதல் எப்போ வரும்னா ஒரே நாளில் வராது, கொஞ்சம் படிப்படியாக தான் வரும். நீங்கள் ஐயாவுடைய அந்த மெசேஜ்லாம் படித்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் உங்களை ஒரு ஸ்டெப்பாக உங்களுடைய அந்த ஆனந்தத்தை நோக்கி உங்களுடைய ஒரு ஸ்டெப்பாக போகிறதுக்கான ஒரு வழி தான் அது. இதை உங்களுக்கு யார் உங்களுக்கு சரியாக உங்களுக்கு கொடுக்க முடியும்னா, ஒரு யோக நிலை அடைந்த ஒரு மனிதர், அந்த யோக நிலை அடைந்த ஒரு மனிதரால் தான் பர்ஃபெக்டாக கொடுக்க முடியும், மற்றவங்களும் கொடுப்பாங்க, அதில் பர்ஃபெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ வந்து கண்ணாதாசன் இருக்காரு, அவர் நிறைய பாடலாம் எழுதுறாரு, நல்ல சிறப்பானது தான், ஆனால் அவர் முழுமையான ஒரு அந்த இரண்டை அடைந்தாரான்னா ஒரு சின்ன ஒரு சந்தேகம் தான். அதில் கொஞ்சம் எட்டி பார்த்துருக்காரு அந்த கவிஞர்கள்லாம், ஐயா கூட சொல்லுவார், அவர் கவிஞர்கள் எல்லாமே அந்த இடத்த போய் எட்டி பார்த்தவங்க தான், முழுமையாக போய் அடைஞ்சவங்க கிடையாது. அப்போ அதை முழுமையாக அடைஞ்ச ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்தெல்லாம் பார்த்திங்கன்னா, நீங்கள் மனசில் வச்சுக்கணும், ஏதோ படித்தோம் விட்டுன்னு வரக்கூடாது, அதை வந்து நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா அதை இது பண்ணி மனசில் நிறுத்திங்கன்னா என்ஜாய் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு உங்களுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கு ஒரு 10 அவர் ஐயாவுடைய கருத்து தான், அதை மட்டும் நான் இப்போது சொல்லி முடிச்சுக்கலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஐயா என்ன சொல்கிறாருன்னா, கடவுளை தவிர்த்து ஏனைய அனைத்தும் மாறக்கூடியது, எனவே மாற்றத்தை ஏற்க தயங்காதே. அதாவது இந்த உலகத்தில் வந்து மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு சொல்லுவாங்க, எல்லாமே மாறக்கூடியது இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, மாறாத ஒரு விஷயம் இருக்கானா, எதுவுமே இல்லை, எல்லாம் மாறும். அது இன்று அதாவது திருவள்ளுவர் கூட ஒரு இடத்துல சொல்லுவார், அதாவது இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லைன்றது தான் இந்த உலகத்துக்கு சிறப்புன்னு. நம்மளுக்கு கூடவே இருப்பாங்க ஒரு சிலர்லாம்,
நாளைக்கு பார்த்தீங்கன்னா கூட இருக்க மாட்டேன். உறவுகள் அப்படி தான், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி தான், நம்ம சுற்று வட்டாரம் அப்படி தான். நம்ம நினைப்போம் அவங்க வந்து காலம் கடைசி வரைக்கும் நம்ம கூடவே வருவாங்க, இந்த நண்பர் இந்த உறவு அப்படின்னு நினைப்போம். திடீர்னு நம்மளை விட்டு போனவொடனே நமக்கு ஒரு பதபதப்பு வந்துடும். அந்த பதபதப்பு வரும்போது இந்த மாதிரி தத்துவம்லாம் நமக்கு உதவும். எதுவுமே நிலையம் கிடையாது, இறைவனை தவிர கடவுளை தவிர வேறு எதுவுமே நிலை கிடையாது, எல்லாமே மாறும். அப்போ இதெல்லாம் இந்த தத்துவம்லாம் நமக்கு தெரிஞ்சதுன்னா அது அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறு மனசில் வந்து அந்த வேதனை இருக்காது, எல்லாமே மாறும். அந்த மாதிரி இது ஒரு மாறிடுச்சு, அந்த மாதிரி விட்டு போயிட்டே இருக்கலாம். ஒன்றே ஒன்று மாறாத இந்த உலகத்தில் இருக்குன்னா அது வந்து இறைவன் மட்டும்தான் அப்படின்றார். சகிட்டது பார்த்திங்கன்னா, பிறரை திருப்தியாக்கும் முயற்சியில் உன்னை இழந்து விடாதே, நீ உனக்கு துரோகம் செய்யாமல் இருப்பதே இறைமைக்கு உண்மையாக இருப்பது. இது வந்து நான் என்னுடைய வாழ்க்கையில் நிறையா இந்த தப்பு பண்ணியிருக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களை திருப்திப்படுத்தணுன்றதுக்காக நம்மளுடைய வாழ்க்கை சுதந்திரம் பார்த்திங்களா, அதை விட்டுடாதீங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு விளம்பரம் கூட ஒன்று வரும். ஒரு அம்மா வந்து மூ தடுவாங்க, அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, பொண்ணோட ரெக்கார்ட் பிரேக்குக்கு ஏன் முது உடஞ்சா தான் என்னன்னுவாங்க. அது கொஞ்சம் வேடிக்கையாக கூட இருக்கும். அது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய சந்தோஷம், இதை இழந்து நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா உதவின்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா, மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது. அந்த உதவின்றது வந்து அவசியம் கிடையாது. உங்களால் விருப்பப்பட்டால் மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம், இல்லை உங்களால் முடியாத போது முடியாதுன்னு சொல்லலாம், அது வந்து இது கிடையாது. ஆனால் மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறது டிஸ்டர்ப் பார்த்திங்களா, மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்கறது அதுதான் கூடாது. ஒருத்தர் உதவின்னு வந்து நிற்கிறாங்க, நீங்கள் உதவலாம் உதவாமல் போகலாம், அது உங்கள் விருப்பம். உங்களை இழந்து நீங்கள் எந்த ஒரு உதவியும் நீங்கள் செய்யக்கூடாது ஐயா சொல்கிறது. ஏன்னா இப்போ இந்த நம்ம புராண கதைகள்லாம் பார்த்திங்கன்னா, புராண கதைகள் அப்படின்னு எடுத்துனாலே பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து நடந்தது இல்லை, கற்பனை கதை தான். அந்த கற்பனை கதைலாம் எப்படி வந்து புகுத்துறாங்கன்னா, யாரோ ஒருத்தர் வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு கொஞ்சம் தெளிவுக்கு வருவார், அவர் ஒரு கதையை கற்பனையாக எடுத்து அதில் புகுத்திடுவார். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த சிவனடியார் கதைகளை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவியார் ரெண்டு பேர் இருந்தாங்களாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மூணு பேருக்கு சமைப்பாங்களாம். மூணு பேருக்கு சமைச்சிட்டு வெளியே போய் ஒரு சிவனடியார் வரானான்னு பார்க்குறது. சிவனடியார் யாராவது வந்தால் அவங்களுக்கு போட்டுட்டு தான் இவங்க சாப்பிட்றது. ஒருவேளை வந்து சிவனடியார் வந்து ரெண்டு பேர் மூணு பேர் வந்துட்டால் அவங்களுக்கு போட்டு இவங்க பட்டினியாக இருப்பாங்களாம். இல்லை யாருமே வரலன்னா இவங்க சாப்பிடவே மாட்டாங்களாம். இது என்ன சொல்லித்தராங்கன்னா, தன்னை இழந்தாலும் பரவாயில்ல மற்றவங்களுக்கு உதவுன்ற மாதிரி ஒரு கருத்து வருது பார்த்தீங்களா. இது ஐயா இடத்துல ஆணித்தரமாக சொல்கிறார், உங்களை இழக்காமல் நீங்கள் உதவி செய்யுங்க, எந்த இடத்துலையும் உங்களை இழந்துடாதீங்க. உங்களை இழந்துறதுன்னா உண்மையான நோக்கம் என்ன, இந்த உலகத்துக்கு வந்திருக்கு என்ஜாய்மெண்ட் சந்தோஷம், உங்களை உண்மையான ஒரு அந்த நிலைப்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அதை இழந்து நீங்கள் எந்த ஒரு காரியமும் செய்யாதீங்க. உங்களை இழந்து நீங்கள் மற்றவங்களை திருப்திப்படுத்துறேன்ட்டு உங்களை நீங்கள் இதை வந்து நான் என் வாழ்க்கையில் நிறைய அனுபவிச்சிட்டேன். இதை சொல்கிறதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா, மற்றவங்களுக்காக நீ செய், நம் தம்மளுடைய ஒரிஜினலான சில விஷயங்கள்லாம் இழந்துருவோம். அந்த மாதிரி நீங்கள் உதவி செய்யுங்க, உங்களை இழக்காமல் நீங்கள் செய்யுங்க அப்படின்றாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா, மனிதனுக்கு மனிதன் உடலால் மட்டுமல்லாமல் மனதாலும் தனித்தன்மையுடன் இருக்கிறோம். இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா, ஓ அதாவது இந்த ஒரு இடத்துல கூட சொல்லியிருப்பார், ஓ இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மலர்களும் நல்லா சொல்லுவாங்க, கரெக்டாக ஞாபகத்து வரல. அதாவது ஒவ்வொரு இந்த மலர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் வந்து அழகான மலர்கள், இந்த பூ வந்து கொஞ்சம் அசிங்கமான பூன்னு எடுத்துனா ஒன்று காமிக்கணும்னா காமிக்க முடியாது நம்மளால். இல்லை ஆயிரக்கணக்கான பூக்கள் இருக்குது இந்த உலகத்தில். இந்த பூவில் பார்த்திங்கன்னா, இந்த பூ தான் அசிங்கமான பூன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு விதமான டிசைனில் இருக்கும், ஒவ்வொன்றும் ஒரு ஒரு அழகு. அந்த மாதிரி மனிதர்களே எடுத்துக்கிட்டாலும், ஒவ்வொரு மனிதனுடைய உடல் அமைப்பும் மன அமைப்பும் நேர்த்தியானது. அசிங்கமான மனிதன், அருவறுப்பான மனிதன் ஒருத்தர் கிடையாது. அந்த ஒரு சில பையன் கிண்டலாக சொல்லுவார், அவரை வந்து யாரோ சிலர் வந்து நீங்கள் குள்ளமாக இருக்கிறீங்கன்னு சொல்லும்போது சொல்லுவார், இவங்களாம் வந்து ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, நான் குள்ளமாக இருக்கிறேன்ட்டு எதை வச்சு குள்ளன்ற, இன்னொருத்தர் எடுத்துன்னு வந்து உயரமான ஒரு மனுஷன் எடுத்துனு வந்து என் பக்கத்தில் நிற்க வச்சு தான் நிற்க வைக்கிறதுனா தெரியுது, ஏன் அவனை எடுத்துட்டு வந்து என் பக்கத்தில் நிற்க வைக்கிற, நான் கரெக்டாக தான் இருக்கிறேன். அந்த மாதிரி குறைபாடுன்றதுன்ற கிடையாது. ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதத்தில் டிசைனில் கரெக்டாக தான் இருக்கான். அதனால் நீங்கள் கம்பேர் பண்ணுறதே இருக்கக்கூடாது. ஐயா அவனுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த யாரோடையும் உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. கம்பேர் பண்ணும்போது தான் இந்த பிரச்சனைகள் எங்கள் உருவாகிற இடமே தான்.
இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரேங்க்லாம் கொடுப்பாங்க, இவன் ஃபஸ்ட் ரேங்க்கு செகண்ட் ரேங்க்குன்ட்டு. இது வந்து மிகப்பெரிய குற்றம், தவறு ஐயா சொல்கிறது. இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொன்னால் அதில் மார்க் மட்டும்தான் இருக்கணும். அந்த மார்க்கில் வந்து இவன் வந்து அந்த கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டாக இருக்கிறான், செகண்டாக இருக்கிறான், ஒருத்தன் தேர்ட் ரேங்க் இருக்கான்னு சொன்னால், ஒருத்தன் தேர்ட் ரேங்க் இருக்கிறான்னு சொன்னாலே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவன் வந்து அந்த ஸ்கூலில் இவன் ரெண்டு பேரோட இவன் மட்டமாக இருக்கிறான் அந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு ஸ்கூல் சிஸ்டம்னால் கம்பேரிசனாக இருக்கக்கூடாது. உன்னோட நீ என்ன மார்க் எடுக்கிறியோ அதை தான் போடணும். இதில் வந்து இவன் ஃபஸ்ட் ரேங்க்கு செகண்ட் ரேங்க்கு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அது மாதிரி தான் இங்கே சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனுஷனும் தனித்தன்மையோடு தான் இருக்கிறான். அடுத்தது பார்த்திங்கன்னா உண்மையான தேவை எது என அறிந்தவன் நிம்மதியை எதன் பொருட்டும் இழப்பதில்லை. உண்மையான தேவை, அதாவது இந்த ரெண்டாக பிரிக்கிறார் ஐயா, ஒன்று வந்து தேவை, ஆசை. இது ஒரு இடத்துல கூட நான் அழகாக படித்தேன். அதாவது தேவையின் அடிப்படையில் ஒருத்தன் வாழும்போது அவன் வாழ்க்கை சுகமாக இருக்கு. ஆசையின் அடிப்படையில் வாழும்போது தான் மனுஷன் வந்து ஏகப்பட்ட துன்பத்தை அனுப்புகிறான். அப்போ உண்மையான மனிதனுடைய தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து மூணு வேளை சாப்பாடு, போட்டுக்கு துணி, அவன் வசிக்கிறதுக்கு ஒரு வீடு. இந்த வீடுன்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஐயா ஒரு இடத்துல அழகாக சொல்கிறார், ஒரு மனிதனுக்கு ஏன் வீடு தேவைப்படுது அப்படின்னா அவன் நிம்மதியாக தூங்கிறதுக்கு தான் வீடு. அதாவது வீடுன்னு எப்படி நம்ம இருக்கிறோம்னு சொன்னால், அடிப்படை நோக்கம் என்னன்னா நிம்மதியாக தூங்கணும். அதாவது வெளி டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. அந்த எந்த விதமான படுத்த உடனே எந்த விதமான இதெல்லாம் தூங்கி எழுந்துறதுக்கு தான் வீடுன்றது. அதாவது தூக்கன்ற இடத்துல ஒரு தூக்கம்னு ஒரு சப்ஜெக்ட் ஐயா இப்போ பேசியிருக்காரு. அதில் சொல்லுவார், ஒரு வீடுனா வீடில் வந்து புனிதமான ஒரு அறை இருக்குன்னா அது வந்து படுக்கை அறை தான் அப்படின்னு. அப்போது ஒரு மனுஷனுக்கு ஏன் வீடு ஆசை அத்தியாவசியம்னு சொல்கிறாங்கன்னா, நிம்மதியாக தூங்கி எழுதணும். மனிதனுடைய வாழ்க்கைக்கு தூக்கன்றது அவ்வளோ முக்கியமானது. அப்போ மனுஷனுடைய தேவைன்னு பார்த்திங்கன்னா அது மூணு தான், மூணு வேளைக்கு சாப்பாடு, போட்டுக்க துணி, அவன் வந்து நல்லா தூங்கி எழுந்துக்கிறதுக்கு ஒரு வீடு, இதுதான் அடிப்படை தேவை. இதை தவிர மற்ற எல்லாமே வந்து வசதியெல்லாம் வந்து உங்களுக்கு தேவைன்னா அழைச்சிக்கலாம், இல்லைன்னா அவசியம் இல்லை. காரு மிகப்பெரிய ஆடம்பரமான பங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து ஆசையின் அடிப்படையில் வருது. அப்போ வந்து பேசிக்காக நீ தேவையின் அடிப்படையில் ஒரு மனுஷன் வாழும்போது வாழ்க்கை வந்து சுகமாக இருக்கும். அதை அடுத்தது வந்து புரிந்து கொண்ட மனிதர்களுக்கு சொர்க்கமாகவும் புரிந்து கொள்ள துணியாதவர்களுக்கு நரகமாகவும் இந்த உலகம் இருப்பதால் இறைமையிடத்தில் புரிந்து கொள்ளும் தகுதியை வேண்டுன்றார். அதாவது நம்ம இறைவனிடம் வந்து ஏதோ வேண்டுறோம். இந்த வேண்டுதல்லையே மிக சிறப்பான ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து இறைவன்கிட்ட வந்து உங்களுக்கு ஆழ்ந்த புரிதலை கொடு என்று நம்ம கேட்குறது தான் ஒரு சிறந்த வேண்டுதலாக இருக்கும் அப்படின்றார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து சொர்க்கம்னா என்ன நரகம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனீங்கன்னா, அப்போ ஒருத்தர் ஒரு விதமான பதில் சொல்லுவாங்க. இப்போது ரொம்ப நாளாக ஒரு சில கேள்விகள் பார்த்திங்கன்னா எப்பவுமே இருக்கும். அதாவது கடவுள் இருக்கா இல்லையான்ற கேள்வி வந்து இன்றைக்கி இல்லை, ரொம்ப காலமாக இருக்குது. அதே மாதிரி இந்த மறுபிறவி இருக்கா இல்லையா, இது ரொம்ப காலமாக இருக்குது இந்த மாதிரி கேள்வியெலாம். அதே மாதிரி சொர்க்கம் நரகம் இருக்கா இல்லையா, அது என்ன சொர்க்கம் தானே நரகம் பண்ணா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் அப்படி இருந்துகிட்டே இருக்குது இந்த சமுதாயத்தில். இதுக்கு தெளிவான பதில் யார் தர முடியும்னா, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நிலையடைந்த மனிதர்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் ஐயா சொல்கிறார், சொர்க்கம்ன்றது வேற ஒன்றும் இல்லை, இந்த உலகத்தை நல்ல ஆழ்ந்த புரிதல் உள்ள ஒரு மனிதன் சொர்க்கத்தில் இருக்கிறான், புரிதல் இல்லாதவன் நரகத்தில் இருக்கிறார், ஒன்றும் இல்லை. சரியான நீங்கள் புரிதல் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா நீங்கள் சொர்க்கம்தான், நீங்கள் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக தான் இருப்பீங்க. புரியல, எதுவுமே புரியலன்னும் போது புரியாத ஒரு மனிதன் வந்து நரகத்தில் இருக்கிறான். அப்போ வந்து உங்களுக்கு எது சொர்க்கம் நரகம்னா, ஆழ்ந்த புரிதல் உள்ளவன் சொர்க்கம் சொர்க்கத்தில் இருக்கீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய யோகக்குடிலேருந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு சொர்க்கம்ன்ற ஒரு நிலைக்கு கூட்டு போகிறது தான் இந்த ஐயாவனுடைய அந்த யோகக்குடிலினுடைய எல்லா கிளாஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆழ்ந்த புரிதல் எடுத்துகிட்டு போகிறது தான் ஐயா வந்து ஒவ்வொரு கிளாஸும் எடுத்துகிட்டு வர்றார். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஏமாற்றுபவன் கேள்வி கேட்கும் வாய்ப்பை தருவதில்லை, ஏமாறுபவன் கேள்வி கேட்க துணிவதில்லை, எனவே கேள்வியே ஞானம் என்பதை புரிந்துகொள். இந்த இடத்த வந்து ஐயா அடிக்கடி சொல்லுவார். இங்கே சத்சங்கத்து ரெகுலர் அவரவங்களுக்கு தெரியும். அதாவது இந்த நம்ம அந்த தியானம்லாம் முடித்த உடனே ஐயா கேட்குற முதல் கேள்வி, புதுசாக யாருனா வந்திருக்கீங்களா, உங்களுக்கு எதனா கேள்வி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார். ஏன் அந்த மாதிரி அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார்னா, ஐயாவும் எங்கள் நிறைய இடத்துல தேடிருக்கார் குருமார்கள் நல்ல கேள்வியோடு, எங்கேயுமே வந்து கேள்விக்கு பதில் வந்து நானும் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அனுபவம் இருக்குது. நிறைய குருமார்களை சந்திச்சிருக்கேன், கேள்வியோடலாம் போயிருக்கிறேன்.
ஆனால் அந்த கேள்விக்கு வந்து எங்கேயுமே பதில் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் இல்லை. அப்படியே சிலர் கேள்வி கேட்கணும்னா எழுதி கொடுக்க சொல்லுவாங்க. உங்களுடைய கேள்விலாம் எழுதி கொடுக்கும்போது இந்த மாதிரி சீட்டில் எழுதி கொடுத்துன்னு வச்சுங்க, அப்படி பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து அப்படியே பின்னாடி வைப்பாங்க. ஓ, அவங்களே கேட்போம், எதுக்குங்க இந்த கேள்விக்கு பதில் இல்லைனா? இல்லை, அதே மாதிரி ரிலேட்டடாக நிறைய வருது, அதனால் நாங்கள் வந்து ஒரு நாலஞ்சு எடுத்துகிட்டு தான் பதில் சொல்கிறோம். என்னான்னு கேட்டிங்கன்னா, அவங்கக்கிட்ட பதில் இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது எந்த இடத்துல வந்து உங்களுக்கு உங்களுடைய கேள்விக்கு சரியான பதில் கிடைக்குதோ அதான் ஒன்று உண்மையான ஒரு குருக்கு அடையாளம். நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கான ஒரு இது ஒரு சூழ்நிலையே இருக்காது. முதல்ல ஒரு சில இடத்துக்கு போனீங்கன்னா அதுக்கான ஒரு சூழ்நிலையோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அந்த நிசப்தமான ஒரு நிலை வந்துடுவாங்க. உங்களுக்கு அந்த ஒரு எண்ணமே வராது கேள்வி கேட்கணும். ஏதோ போவீங்க, எது இருந்து அவங்க பேசுவாங்க, கேட்டு வந்துடுவீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல உங்களுக்கு கேள்வி கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கோ அதுதான் உங்களுக்கு உண்மையான ஒரு உங்களுக்கு ஞானத்தை நோக்கி உங்களை இங்கே சரியாக பயணிக்கணும்னா கேள்வி வரணும். கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கான வாய்ப்பு அங்கே கிடைக்கணும். எதன் பொருட்டும் நிம்மதி வராது, எனவே எதன் பொருட்டும் நிம்மதியை இழக்காதே. இது கொஞ்சம் பகிரங்கமாக இருக்கும். அது எதன் பொருட்டும் உங்களுக்கு நிம்மதி வந்து எதுலையுமே கிடைக்காதுன்றார். அப்போ நிம்மதி எதுவுமே கிடைக்காதுன்னா, இது வந்து ஒரு கதை, ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று இருக்குது. ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் அவருக்கு நிம்மதியே இல்லை, ஒரு மனசில் ரொம்ப வேதனையில் இருக்கார். அவர் வந்து ஒரு சாமியார் ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறார், எனக்கு வந்து வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, மனசு ரொம்ப இதுவாக இருக்குது, ஏதாவது வழி சொல்லுங்கன்னு சொன்னோடனே அவர் வந்து வாட்சி செயின் மோதிரம்லாம் போட்டிருக்காராம், இதெல்லாம் கழட்டி தனியாக ஒரு இங்கே வைங்கன்றாராம். அவர் வாட்சி மோதிரம் செயின் எல்லாம் கழட்டி வச்சுன்னு கொஞ்ச நேரம் கண்ணம் போடுன்றாராம். கண்ணை முன்னா தூக்கிட்டு ஓடிடுறார். அவர் தூக்கிட்டு ஓடினோன்னு கண்ணை பார்த்தா அவர் ஓடுறாரு. இவருக்கு என்னடா ஒரு ஒரு சாமியார்னு நினச்சிட்டு வந்தார், எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓட்டிட்டாரு, துரத்திட்டு போகிறாராம். ரொம்ப நேரம் துரத்தி எப்படியோ போய் அப்புறம் அவர் வந்து ஓடின ஒரு கடைசியாக அங்கேயே அந்த உட்காந்துட்டாராம். என்னங்க இப்படி நாங்கள் தவிக்க விட்டீங்களான்ட்டு தான் அங்கே உங்கள் பொருள்லான்னு கொடுத்தோடனே, இப்போ தாங்க எனக்கு நிம்மதியாக இருக்குன்னாராம். அவர் நிம்மதியாக ஏங்க, ஏற்கனவே உங்ககிட்ட தானங்க இருந்தது, அப்போ எங்கே போச்சு உங்கள் நிம்மதி? அப்போ வந்து ஏதாவது மனதினுடைய ஒரு கற்பனை என்ன நினைக்கிறோம்னா, பொருட்களில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். பொருட்களில் அதெல்லாம் இல்லை, நிம்மதின்றது நீங்கள் வந்து உங்கள் தேவையை அறிந்து நீங்கள் வாழும்போது தான் நிம்மதி. அதனால் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஏதாவது உங்களை உங்கள் கையை விட்டு போயிடுச்சு, ஏதோ நஷ்டமாயிட்டீங்க, உடனே நிம்மதி போயிடுச்சுன்றுவாங்க நிறைய பேர். அதெல்லாம் நிம்மதிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நிம்மதின்றது உங்களுடைய ஏதாவது அதுக்கு வார்த்தையில் கூட அழகாக சொல்லுவாங்க, நிறைமதி, நிறைவான, அதாவது உங்களுடைய அறிவு வந்து நிறைவாயிடுச்சுன்னா நிம்மதி. சரியான ஒரு புரிதலுக்கு வந்துட்டிங்கன்னா எப்பவுமே நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். அதனால் வந்து பொருட்கள்லாம் வரும் போவோம், ஏதோ நஷ்டமாகும், அது இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி புரிதல் வரும்போது உங்களுக்கு வந்து அந்த நிம்மதின்றது உங்களை விட்டு போகாதுன்றார். மத கதைகளை சரியாக புரிந்து கொள்ள இறைமையை உணர வேண்டும் என்ற ஆர்வமும், வளமாக வாழ வேண்டும் என்ற விருப்பமும் அவசியம். இப்போ வந்து மத கதைகள்னால் அந்த புராணங்களில் எவ்வளோ கதைகள்லாம் இருக்கும். இப்போ அந்த கதைகள்லாம் நீங்கள் படிக்கிறீங்க, அது எப்போ உங்களுக்கு பயன் தரும் அப்படின்னு சொன்னால், முதல்ல ரெண்டு விஷயத்தில் நீங்கள் அடிப்படையாக நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஒன்று, இறைவனை சரியாக புரிஞ்சிக்கணும். அப்படி புரியலன்னா அதை புரிஞ்சிக்கக்கூடிய ஆர்வம் இருக்கணும். முதல்லருந்து இறைவன்றது சூன்யமாக இருக்குது, எங்கும் நிறைந்த ஒரு பொருள், அதை வந்து நம்ம உணர்றதுக்கான பயிற்சி இருக்குது ஐயா கொடுக்குறாரு. ரெண்டாவது, வாழ்வின் அடிப்படை நோக்கம் சந்தோஷமாக இருக்கணும். இதை கெடுக்கிற மாதிரி எதனா கதை இருக்குன்னு வச்சிங்களேன், அது போட்டுடணும். ஒரு சில கதைகள்லாம் இப்போ படிச்சிங்கன்னா அதை ஃபாலோ பண்ணோன்னா உங்களோட இன்பங்கள்லாம் போயிடும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, அதை விட்டுட்டு இதை விட்டுட்டு கடவுளை தெரிஞ்சுக்கணுன்னா இதை விட்டுடணும், அதை விட்டுடணும், ஒரு வேளை தான் சாப்பிட்ணும், நான்வெஜ்லாம் அதை விட சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இது இந்த விரதம் இருக்கணும், இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி இறைவன் அடையணும்னு போனீங்கன்னா இன்பம் போயிடும். உங்களோட வாழ்க்கையில் வந்து சுவை இல்லாத ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு நிலைக்கு போயிடுவீங்க. இதை வந்து ஐயா வேடிக்கையாக சொல்லுவார், நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இந்த கருமீன்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற இந்த குருமார்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவன் பரம்பரையே சாப்பிட்ருக்காது, அவன் அந்த பரம்பரையில் வந்திருப்பான், அவன் ரூல்ஸ் போடும்போது அதையும் போட்டுருவான். இதுதான் நடக்குது. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு வராது. எந்த அதாவது கடவுளை தேடுறது, கடவுள் பயிற்சிக்கும் சந்தோஷத்தை விட்டுறதுக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்கள் என்ஜாய்மெண்ட்டும் இருக்கணும், கடவுளை புரிந்தவர்களுடைய பயிற்சியும் இருக்கணும். ரெண்டையும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த பக்தி கதைகள்லாம் படிங்க, அப்போ தான் அது உங்களுக்கு புரியும். இல்லைனா வேறு மாதிரி புரியும், நீ உங்கள் வாழ்க்கையை எழுந்துருவீங்கன்றார். அடுத்து பார்த்தீங்கன்னா, உதவி செய்வதில் கவனமாக இரு, உதவி பெறுபவர்களுக்கு அது துன்பம் விளைவிக்கும் விதமாக அமையலாம்.
இது வந்து நான் ஏற்கனவே சொன்னதில் அதோட ரிலேஷன் ரிலேட்டிவாக தான் வருது. ஏன்னா ஒருத்தருக்கு உதவி பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது வடிவேல் காமெடியில் கூட ஒன்று வரும். அவர் ட்ரெயினில் ஒருத்தர் ஏற்றுறதுக்கு போவார். ட்ரெயினில் ஏற்றிட்டு அப்புறம் இறங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உள்ளே ஏற்றி விட்டுருவார். அவன் போட்டு அடிப்பான், எதுக்கு நான் உதவி தான் ஏன் பண்ணேன், ஏ நான் வண்டி ஏற்ற வந்தவன் என்னத்தையும் உள்ளது போட்டேன்னுவார். அப்போ அந்த மாதிரி நம்ம எப்போவுமே யாருக்கும் உதவி பண்ணணுனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா உதவி பண்ணுறோன்னு சொல்லிட்டு அது வந்து அவங்களுக்கு உபத்திரமாயிடும். அது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து நிறையவே இருக்குது. அதனால் உதவின்றது வந்து அவங்க தேவைப்பட்டால் அவங்க கேட்டால் மட்டும் செய்யணும். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, ஓ கேட்காமே நம்ம போய் உதவி பண்ணுறோன்னு வச்சிங்களேன், நம்மளுடைய மரியாதை போயிடும். அது வந்து ரொம்ப ஒரு கொஞ்சம் நான் என்னுடைய அனுபவத்தில் நிறைய நான் பார்த்துருக்கேன். ஒருத்தர் வந்து அட்ரஸ் கேப்பார் ஒருத்தர்கிட்ட, இந்த 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 இடம் எங்கே போகணுன்ட்டு. உங்களை கேட்கல அவர், ஆக்சுவலாக அவர்கிட்ட தான் கேட்குறாரு. நீங்கள் போய் அங்கே சொல்லக்கூடாது, நீங்கள் போய் சொன்னீங்கன்னா நான் அனுபவப்பட்டிருக்கேன். ஏங்க உங்களே கேட்டேன், அவர் கேட்டுக்கிறேன், நீ ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, அப்படியே அவ்வளோ அசிங்கமாகிடும். இது வந்து ஒரு சின்ன உதாரணம். உதவினா உங்களை கேட்டால் செய்யணும், கேட்காமையே நீங்கள் போய் செய்கிறீங்கன்னா அது வந்து கொஞ்சம், அதாவது உங்களோட கொஞ்சம் அந்த உங்களோட தகுதியில் கொஞ்சம் ரொம்ப சிரமப்படுறாங்க, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சு நம்ம உதவி தேவையான மாதிரி. கொஞ்சம் உங்களோட ஈக்குவலாக உங்களுக்கு உங்களோட உயர்நிலையில் ஒருத்தர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட இப்போ நீங்கள் அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணணும்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது சமநிலையில் இருக்கிறவங்களுக்கு மேலே இருக்கிறவங்களாம் நீங்கள் உதவி பண்ணணும்னு போனீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் அவங்க கேட்டால் தான் செய்யணும், கேட்காமல் போய் நீங்கள் உதவி செய்யணும்னு போனீங்கன்னா, கேட்காமல் போய் செஞ்சீங்கன்னா உங்களுடைய இமே இது கெட்டு போயிடும். உங்களை வந்து இன்சல்ட் பண்ணுற உங்களுடைய தன்மானம் போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உதவி எப்போவுமே உதவி செய்யணும்னு போகும்போது அதில் கொஞ்சம் உஷாராக இருக்குன்றார் ஐயா. அடுத்தது வந்து இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்பதே, இழப்பதற்கு ஒன்றும் இல்லை இருப்பதே வரம் என புரிந்து கொண்டு நிறைவாக வாழ். அதாவது இதை சொல்லு அழகாக சொல்லுவாங்க, நம்ம வந்து வரும்போது எதுவும் எடுத்துகிட்டு வர்றதில்லை, போகும்போதும் எடுத்துகிட்டு இது போகுது சாதாரணமாக சொல்லுவாங்க. இதனுடைய உண்மை விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த உலகத்துக்கு ஒரு தாயின் வயிற்றுலேருந்து வெளியே வரோம். ஏதாவது எடுத்துகிட்டு வந்தோமா யோசனை பண்ணி பாருங்கள், எதுவுமே இல்லை, நிர்வாணமாக வெளியில் வரோம். அதுக்கப்புறம் இங்கே வந்தால் நமக்கு எவ்வளோ சொத்து சுகம் எதோ நமக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நம்மளை விட்டு போகுதுன்னு போது நம்ம என்ன சொல்லுவோம், இத்தனை இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சுன்னுவோம். ஐயா அழகாக சொல்லுவார், லாஸ்ன்னு ஒன்றுமே கிடையாது, எல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து ப்ளஸ்ஸில் கொஞ்சம் குறையுது அவ்வளோதான், எல்லாம் மைனஸ்ஸே கிடையாது. ஒரு எந்த ஒரு மனுஷனுக்கும் அவனுக்கு மைனஸ் கிடையவே கிடையாது, எப்பவுமே ப்ளஸ்ஸில் தான் இருக்கான் மனுஷன். ஏன்னா அந்த எல்லாமே இங்கேருந்து எடுத்தது தான், எடுத்ததில் கொஞ்சம் குறையும், இருக்கிறதுல தான் குறையும் ஒழிய மைனஸுக்கு ஒரு மனுஷன் வரவே முடியாது. அதனால் வந்து இருப்பது எல்லாமே வந்து ப்ளஸ் தான். ஏன்னா இங்கே இங்கே எடுத்துகிட்டு வரும்போதும் எடுத்துகிட்டு வரல, போகும்போதும் எடுத்துகிட்டு போகிறதும் இல்லை, எல்லாத்தையும் இங்கே தான் விட்டு போக போகிறோம். இருக்கிற வரைக்கும் வந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்றதான் சொல்லுவார். இழப்பதற்கு எதுவுமே இல்லை, அதையோ அது போயிடுச்சு இதை போயிட்டு புலம்ப வேண்டாம், எப்பவுமே இழப்பதற்கு மனுஷனுக்கு ஒன்றும் இல்லைன்றாரு. இப்போது இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 விஷயம் நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். இந்த அளவுக்கு இந்த இதோடு என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கிடைக்கும் இந்த புற அடையாளங்களை வச்சு நம்மளை நம்மளே பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. அதுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் தேவை. அப்படி ஒரு வழிகாட்டும் புத்தகம் தான்
நீதான் கடவுள், நம்ம சிவயோகி ஐயா எழுதின புத்தகம். இதோட இன்னொரு சிறப்பு பாத்தீங்கன்னா, சிவயோகி ஐயா இதுல தன்னோட கருத்துக்களை புகுத்தாம திருவள்ளுவர் கூற வந்ததையும் திருக்குறளோட தன்மையையும் அதோட ஆழத்தையும் நமக்கு முழுமையா கொடுத்திருக்காரு. தமிழ் உணர்வுள்ள மனிதர்களால் உருவான மொழி. தமிழ் மொழியை நம்மை பிறக்க வைத்த கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இந்த புத்தகத்தை படிக்கும்போது உணர்வோட படியுங்க. மனிதன் முழுமை அடைவதற்கு ஒரு நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மிகையாகாது. மனித நாகரிகத்தின் உச்சம். நன்றி, வணக்கம். நல்லா இருங்க, சிறப்பா இருங்க, கொண்டாட்டமா இருங்க. உங்களை நீங்க மதிப்பு மிகுந்தவரா மாத்துறது உங்க கையில தான் இருக்குது. நல்லா இருக்கு. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.